உலகெங்கும் வாழக்கூடிய ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் வாராகி ஈசனேசன் சுவாமிகளுடைய நல்லாசிகள் வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. அன்பார்ந்த கன்னிராசி நேயர்களே, அன்பார்ந்த கன்னிராசி நேயர்களே, நாம் இப்பொழுது காண இருக்கின்ற தலைப்பு குரு பகவானுடைய அதிசாரம். கன்னிராசி நேயர்களே, இது நாள் வரையில் உங்க ராசிக்கு ஐந்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய மகரத்தில் இருந்து வந்த குரு ஏப்ரல் மாதம் 5ஆம் தேதி முதல் ஜூன் மாதம் 16ஆம் தேதி வரை, ஏப்ரல் 5ஆம் தேதி இரவு 1:09 மகர ராசி அவிட்டம் 2வது பாதத்தில் இருந்த தன்னுடைய அதிசார பயணத்தை தொடங்குகிறார். சோ அதிசாரம்னா என்ன சார் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, இது ஒன்றுமில்லை, தன்னுடைய கிரகங்கள் தங்களுடைய பயணத்தில் ஒரு சுத்தி வருகின்ற போது தன்னுடைய டிராவல் டைம்ல கொஞ்சம் ஸ்பீடு எடுத்து வேகமா எடுத்து செல்லக்கூடிய பயணம் தான் இந்த அதிசாரம். உதாரணத்துக்கு சொல்லணும்னாக்கா, ஒரு நேஷனல் ஹைவேல ரெண்டு கார் ஒன்னா போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லும்போது, திடீர்னு ஒரு கார் வந்து ரெண்டு ஈக்குவலா போகக்கூடிய ரெண்டு கார்ஸ் வந்து கொஞ்சம் ஒரு கார் ஸ்பீடு எடுத்து இன்னொரு காரை முந்தி செல்வது, அதுதான் அந்த அதிசார பயணம். சோ அந்த மாதிரி இரண்டு சமமான பயணத்தில் இருக்கக்கூடிய இரண்டு கிரகங்கள், ஒரு கிரகம் வேகம் எடுத்து முன்னோடி செல்லக்கூடியதுதான் இந்த அதிசாரம். அந்த அதிசாரத்துல மிகவும் ஒளிமயமான கிரகம், முழுவதும் சுபத்துவம் பெற்ற கிரகம் என்று சொல்லக்கூடிய குரு பகவான், அதுவும் உங்க ராசிக்கு 4க்கும் 7க்கும் உடையவன் குரு. குரு பகவானை பொறுத்தவரையில 4க்கும் 7க்கும் உடையவன் கன்னி ராசிக்கு, அவன் 5ஆம் இடத்திலே அமர்ந்து 6ஆம் இடத்துக்கு செல்கிறார். அப்போ பஞ்சமாதிபதி இருக்கின்ற இடத்துலேருந்து அதுவே அதே ஸ்தானத்துக்கு மறு ஸ்தானமான 6ஆம் வீட்டுக்கு செல்கிறார் என்று சொல்கின்ற பொழுது கன்னிராசிக்கு எப்படி இருக்கும் என்று கேட்டால், நிச்சயமாக நல்லது தான் நடக்கும். ஏன்னா எப்படி சார் சொல்றீங்க நீங்கன்னா, ஏசாமி எப்படி சொல்றீங்க, 5க்குடையவன் 6க்கு போய் 4க்குடையவன் 10 7க்குடையவன் 6ஆம் இடத்தில் மறைவது எப்படி சுபத்துவத்தை தரும் என்று நீங்கள் கேட்பீர்களே. ஆனால் நிச்சயமாக கன்னிராசி அன்பர்களே, 5ல் இருக்கக்கூடிய சனி பகவானால் உங்களுக்கு நன்மை நடக்கும். அது சனி பகவான் தனித்து இருந்து நன்மைகளை உங்களுக்கு செய்வார். அப்போ குரு சனியால உங்களுக்கு நன்மை நடந்ததா அப்படின்னு கேட்டா, கன்னிராசியை பொறுத்தவரையில குரு சனி இணைந்து இருக்கின்ற பொழுது ஓரளவுக்கு தான் நன்மை நடந்தது. ஆனால் அதை விட ஒரு சுபத்துவமான நன்மை இந்த அதிசார பயணத்தினாலே கன்னிராசி நேயர்களுக்கு நடக்க இருக்கின்றது. அப்படி பார்க்கின்ற பொழுது கன்னிராசி நேயர்களே, இந்த ஏப்ரல் 5ஆம் தேதி முதல் ஜூன் மாதம் 16ஆம் தேதி வரை நடைபெற இருக்கின்ற இந்த குருவுடைய அதிசாரம் கன்னிராசிக்கு பற்பல யோகங்களையும் பற்பல நலன்களையும் தர இருக்கின்றது. ஃபர்ஸ்ட் உங்களுடைய பிசினஸ் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்த்துருவோம். ஸோ நீங்க உங்களுடைய பிசினஸ், உங்களுடைய தொழில்துறை எப்படி இருக்கும், தொழில்துறையை பொறுத்தவரையில நீங்க எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான், நீங்க ஒரு பிசினஸ் பண்ணக்கூடியவங்களாக இருந்தாலும் சரிதான், ஒரு ஃபேக்டரி பெரிய ஃபேக்டரி வச்சு நடத்தக்கூடியவங்களாக இருந்தாலும் சரிதான், கம்பெனி வச்சு நடத்தக்கூடியவங்களாக இருந்தாலும், சும்மா ஒரு 10 பேர் வேலை செய்யக்கூடிய கம்பெனி, ஒரு 100 பேர் வேலை செய்யக்கூடிய கம்பெனி, 300 பேர் வேலை செய்யக்கூடிய கம்பெனி, பெரிய ஃபேக்டரி ஆஃபீஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க, அதே போல ஷோரூம்ஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க, டூ வீலர் ஆகட்டும், 4வீலர் ஷோரூம்ஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க, அதை வந்து கோல்டு ஷோரூம் வச்சு நடத்தக்கூடியவங்க, டெக்ஸ்டைல் பிசினஸ் பண்ணக்கூடியவங்க, எந்த பிசினஸ் ஆகட்டும், ஃபைனான்ஸ் தொழில் செய்யக்கூடியவர்கள், ஷேர் மார்க்கெட், ஸ்டாக் மார்க்கெட், அந்த மாதிரி பணம் கொடுக்கல் வாங்கல அந்த பிசினஸ் பண்ணக்கூடியவங்க, ஸோ நீங்க எந்த பிசினஸ் செய்பவராக இருந்தாலும் சரிதான், எந்த ஒரு கடை வச்சு நடத்தக்கூடியவங்களாக இருந்தாலும் சரி, நீங்க எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் உங்க தொழிலை பொறுத்தவரையில கொஞ்சம் இது நடக்குமா நடக்காதா அப்படிங்கிற சந்தேகம் உங்களுக்கு இருந்து வருவது உண்மை. அதுக்கு காரணம் 4ஆம் அதிபதியோடு 5ஆம் அதிபதி இணைஞ்சுதான் காரணம், சனி குருங்களுடைய சேர்க்கை தான் அந்த டிலேக்கு காரணம். கன்னிராசிக்கு ஏன் சார் டிலே ஆகுது எந்த விஷயத்தை எடுத்தாலும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, 5ஆம் அதிபதியாக வரக்கூடிய சனி பகவான் எப்பவுமே ஒரு ஸ்லோ பிளானட், அவரோட தன்னோட டிராவல் எப்பவுமே ஸ்லோவாக தான் நடத்துன்னு வருவார். அவரே உங்களுக்கு 5ஆம் அதிபதியாக அமைந்து அவர் அங்கேயே அமர்ந்திருக்கிற ஸ்தானபலம் பெற்றதுனாலே அந்த டிலேயை வந்து இயற்கையாகவே உங்களுக்கு அமைந்து விடுகிறது. ஆனால் கன்னிராசினியர்களே, அந்த டிலேலாம், அந்த தடைகள் எல்லாம் இப்பொழுது இந்த குருவுடைய அதிசாரத்தில் விலக இருக்கின்றது, கவலை வேண்டாம்.
சோ நீங்க எந்த பிசினஸ் செய்யக்கூடியவராக இருந்தாலும் உங்களுடைய வருமானம் அதிகரிக்கும், தொழில் வந்து நல்லபடியாக நடக்கும், தினந்தோறும் அன்றாடம் நடைபெறுகின்ற வியாபாரமாகப்பட்டது, அந்த வியாபாரம் வந்து அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு, உங்களுடைய பண வரவுகள் அதிகரிக்கும், உங்களுடைய ரொட்டேஷன் அதிகரிக்கும், உங்களுக்கு வந்து சேர வேண்டிய பணங்காசுகள் வந்து சேரும், குடுக்கல் வாங்கல் இருந்த டிரான்சாக்ஷன்ல இருக்கக்கூடிய ட்ரபுள்ஸ் நீங்கும். நீங்க ஏதேனும் ஒரு பணத்தை கொடுத்து ஏமாந்திருப்பீங்க என்று சொன்னால் அந்த ஏமாந்த பணங்கள் இழப்பீடுகள் இப்போ இடமா இருக்கலாம், பொருளா இருக்கலாம், உறவுகளா இருக்கலாம், பணமா இருக்கலாம், அதிகாரமா இருக்கலாம், போஸ்டிங்கா இருக்கலாம், வேலை வாய்ப்பா இருக்கலாம், நிறைய இழப்புகள் கன்னிராசிக்கு இறந்திருக்கும். அந்த இழந்த பொறுப்புகளை எல்லாம் மீண்டும் பெறுவதற்கு இந்த குருவுடைய அதிசாரம் உங்களுக்கு நன்மை செய்கிறது. சோ தொழில்துறையை பொறுத்தவரையில, பிசினஸை பொறுத்தவரையில இந்த குருவுடைய அதிசாரம் ஒரு அற்புதத்தையும் ஒரு நன்மையையும் கன்னிராசிக்கு புதிய வாய்ப்புகளையும் தர இருக்கின்றது. கன்னிராசினர்களே உங்களுடைய சேவிங்ஸ் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு, தன வரவுகள் கொஞ்சம் லாபகரமானதாகவே இருக்கும் கன்னிராசி நேயர்களே. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா எக்ஸ்போர்ட் இம்போர்ட் அந்த பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, ஷேர் மார்க்கெட் அந்த பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, லாஜிஸ்டிக் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, கார்கோ பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, அதே போல் அப்ராட்ல பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, பையர்ஸாக அந்த பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, ஸோ இவங்க எல்லாருக்குமே கூட நிச்சயமா இந்த குருவுடைய அதிசாரத்தினாலே நல்ல பலன்கள் உங்களுக்கு நடக்க இருக்கின்றது. உங்களுடைய பிஸ்னஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதே போல உங்களுக்கு தொழிலில் இருந்து வரக்கூடிய கடன் பிரச்சனைகள் குறையும். கடன் பிரச்சனைகள் குறைவதோடு மட்டுமல்லாது கன்னிராசி நேர்களே தொழிலில் இருக்கக்கூடிய தடைகள் விலகும், பணவரவுகள் அதிகரிக்கும், சேமிப்பு அதிகரிக்க வாய்ப்புகள் உண்டு. உங்களுக்கு தொழிலில் இருந்து வரக்கூடிய மனசங்கடங்கள், மனக்கசப்புகள், தொழில் போட்டிகள், தொழில் எதிரிகள், குறிப்பாக இந்த எட்டாம் பாவம் சம்பந்தப்பட்ட பயங்கள் உங்களுக்கு இருக்கும் கன்னிராசி நேர்களே. அது நீங்கள் வேலை வாய்ப்பாக இருந்தாலும் சரிதான், வேலை செய்யக்கூடியவராக இருந்தாலும் சரிதான், தொழில் செய்யக்கூடியவராக இருந்தாலும் சரிதான், ஃபேமிலி மேனாக இருந்தாலும் சரிதான், உங்களுக்கு அந்த எட்டாம் பாவம் சம்பந்தப்பட்ட அதாவது மனசுல எப்பொழுதும் தேவையில்லாத ஒரு பயம் இருந்தது, இது நடக்குமா நடக்காதா, நமக்கு யாராவது ஏதாவது செஞ்சிட்டாங்க, நமக்கு ஏதாவது இருக்கா அப்படிங்கிற பயம் இயற்கையாகவே கன்னிராசிக்கு இருக்கும். ஆகியனால அந்த மாதிரி கவலைகள் உங்களுக்கு இருக்குமே ஆனால் நிச்சயமா அந்த மாதிரி தோஷங்கள்லாம் கூட விலகுவதற்கு இந்த குருவுடைய அதிசாரம் உதவி செய்யும். அதுக்கு அடுத்தபடியா அரசியலை சார்ந்த கன்னிராசி நேயர்களே, அரசியலை பொறுத்தவரையில கன்னிராசினியர்களே வெற்றி பெறக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பை கன்னிராசினியர்களுக்கு இந்த அதிசார குரு பெற்று தருகிறார். அரசியலை சேர்ந்த கன்னிராசினியர்களே உங்களுக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கு, ஆனாலும் உங்களுக்கு ஸ்பெசிபிக்கா இருக்கா அப்படிங்கிறத, ஸோ இது எல்லாமே நம்ம சொல்லக்கூடியது பொதுவான பலனாகும். இது உங்களுடைய ஜாதகத்துக்கு உங்களுக்கு செப்பரேட்டா ஸ்பெசிபிக்கா உங்களுக்கு பொருந்த வேண்டும் என்று சொன்னால் உங்களுடைய பிறப்பு ஜாதகம் அல்லது உங்களுடைய ஹாரோஸ்கோப் பர்த் சார்ட்டை வச்சுதான் நீங்க அதோட பலன்களை துல்லியமான எக்ஸாக்ட் பிளான பலன்களை வந்து உங்களுக்கு சொல்ல முடியும். ஆனாலுமே கூட இந்த குருவுடைய அதிசாரத்தினாலே அரசியலை சேர்ந்த கன்னிராசி நேயர்களுக்கு நல்ல முன்னேற்றமும் அதே போல பணவரவு, போஸ்டிங் இதெல்லாம் கூட கிடைக்கிறதுக்கு வெற்றி வாய்ப்புகளுக்கு கூட வாய்ப்புகள் அதிகம். அதே சமயத்தில் சினிமா துறையை சார்ந்தவர்கள், சினிமா துறையை பொறுத்தவரையில் இதனால் வரையில் உங்களுக்கு தொழிலில் இருந்து வந்த போட்டிகள் விலகும், அதே போல் பணங்காசுகள் வெளியில் மாட்டின்ருக்கு, ஃபண்டு டிமாண்ட் இருந்திருக்கும், அந்த ஃபண்டு டிமாண்ட்லாம் கூட உங்களுக்கு குறைவதற்கான வாய்ப்புகள் உண்டு, புதிய சான்சஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும், புதிய நண்பர்கள் அறிமுகமாவார்கள், அவர்கள் மூலமாக உங்களுக்கு நல்ல தன வரவு இருக்கும். அதே போல சினிமா துறையை சார்ந்தவர்களுக்கு முதலீடுகள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கொஞ்சம் அதிக அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும், கொஞ்சம் தர்ம காரியங்களுக்கு செலவு செய்வது மிகவும் சிறப்பை தரும். அதே போல ஆலயங்கள் கட்டுவது இதெல்லாம் கூட நீங்க அது முயற்சிகள் அல்லது அதுக்கு உதவுவது உங்களுக்கு சிறப்பை தரும். அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னாக்கா இந்த டெண்டர் பிசினஸ் பண்ணக்கூடியவங்க, லேண்ட் பிசினஸ் பண்ணக்கூடியவங்க, ரியல் எஸ்டேட் செய்யக்கூடியவர்கள், ப்ளூ மெட்டல்ஸ் பண்ணக்கூடியவங்க, பில்டர்ஸ் இந்த பிசினஸ் செய்யக்கூடியவர்கள் இவங்க எல்லாருக்குமே நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். குறிப்பாக இந்த டெண்டர் ஆகட்டும் அதே ப்ளூ மெட்டல்ஸ் ஆகட்டும் இவங்களுக்கு எல்லாருமே இந்த இடதோஷங்கள் இருக்கும் அல்லது இடுதோஷங்கள் இருக்கும். இடமுக்கும் அல்லது இடுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்கு, இடதோஷங்களுக்கும் இடுதோஷங்களுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்கு. ஸோ இந்த தோஷங்களை விளக்குவது நிச்சயமாக இந்த கன்னிராசியை சேர்ந்த அன்பர்களுக்கு சிறப்பை தரக்கூடியதாக இருக்கும். அதுதான் மன கஷ்டத்திற்கும் அதே போல டிலேக்கு மெயின் காரணம். அதுதான் உங்களுக்கு தொழில எதிரிகள் இருப்பது நீங்க தெரிஞ்ச விஷயம். அதனால அந்த எதிரிகளை
வளர்த்து கொள்ளாமல் அவங்களை வந்து அடக்கி வைப்பது சிறப்பை தரும். அந்த அடக்கி வைக்கக்கூடிய காலத்தை இந்த குரு பகவான் உங்களுக்கு ஏற்படுத்தி தருகிறார். அப்போ இந்த தடைகளை விளக்கி வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பை இந்த அதிச்சார குரு உங்களுக்கு பெற்று தருகிறார். ஸோ டெண்டர் பிசினஸ் செய்யக்கூடியவங்க, ப்ளூ மெட்டர்ஸ், பில்டர் மற்றும் லேண்ட் பிசினஸ், லேண்ட் ப்ரமோட்டர்ஸ், ரியல் எஸ்டேட் பண்ணக்கூடிய கன்னி ராசி அன்பர்களுக்கு உங்களுடைய தொழில் முன்னேற்றத்தை தரும். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா வேலை வாய்ப்பு. வேலை வாய்ப்பு நீங்கள் செப்பரேட்டாக ப்ரைவேட் வேலையாக இருக்கலாம், அல்லது கவர்மெண்ட் ஜாபாக இருக்கலாம், அல்லது வந்து வெளிநாட்டு வேலையாக இருக்கலாம். ஸோ நீங்கள் எந்த செக்டராக இருந்தாலும் பரவாயில்ல, வேலை வாய்ப்புகளை பொறுத்தவரையில் வேலையில் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் வேலை வாய்ப்புகளில் இடமாற்றங்கள் இருக்கும். நீங்கள் உங்களுடைய ஹையர் ஆஃபீஸரை கொஞ்சம் அனுசரித்து செல்வது, கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி அவங்க சொல்கிறத ஒபே பண்ணி நீங்கள் நடத்துக்கிறது உங்களுக்கு சிறப்பை தரும். அதே போல கன்னிராசினியர்களே, உங்களுடைய வேலை செய்யக்கூடிய இடத்துல போட்டிகள் அதிகரிக்கும். உடல்ல வேலை செய்யறவங்கள உங்களை போட்டி பொறாமைகள் இருப்பாங்க, உங்களை பற்றின தேவையில்லாத கலகத்தை உண்டு பண்ணுவார்கள். அவங்க என்ன சொல்றது, ரிப்போர்ட்ஸ் போட்டு தரது, மெயில் அனுப்புறது, தேவையில்லாத விஷயங்களை சொல்லி கொடுக்கறது, இதெல்லாம் கூட இருக்கும். ஸோ நீங்கள் எச்சரிக்கையாக நடந்து கொள்வது உங்களுக்கு சிறப்பை தரும். அப்படி இதெல்லாம் விளக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் நிச்சயமாக பிராயச்சித்தங்கள் செய்து கொள்வது சிறப்பு. அதுக்கு அடுத்தபடியாக ஃபேமிலி, திருமண யோகம், குழந்தை பாக்கியம், இது எல்லாமே கண்டிப்பாக கன்னிராசிக்கு இந்த அதிச்சார குரு உங்களுக்கு கொடுக்கிறார், கவலை வேண்டாம். அடுத்ததாக கணவன் மனைவி ஒற்றுமை. கணவன் மனைவி ஒற்றுமையை பொறுத்தவரையிலே கன்னிராசியினுள்ளே சின்ன சின்ன மனக்கசப்புகள் காரணமாக, அல்லது மனைவி தப்பு பண்ணியிருக்கலாம், ஏன் நீங்கள் கூட கணவராக இருக்கக்கூடியவர்கள் கூட தவறு செய்திருக்கலாம், அப்படி தவறு செய்தவர்கள் மீண்டும் திருந்தி வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதே போல சின்ன சின்ன மனக்கசப்புகள், சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள், இதனால் பிரிந்த கணவன் மனைவிகள் கூட மீண்டும் ஒன்று சேர்வதற்கு வாய்ப்புகள் உண்டு கன்னி ராசி நேயர்களே. ஸோ கன்னி ராசி நேயர்களே, இந்த குரு பகவானுடைய அதிச்சார பலன்கள் உங்களுக்கு முழுமையாக கிடைக்க வேண்டும். இந்த அதிச்சார குரு உங்களுக்கு எல்லா நன்மைகளையும் செய்கிறார். ஸோ இந்த நீங்கள் எந்த மாதிரியான தொழிலாக இருந்தாலும், அது வந்து பிஸ்னஸாக இருக்கலாம், கம்பெனியாக இருக்கலாம், ஆஃபீஸாக இருக்கலாம், ஜாபாக இருக்கலாம், குடும்ப பிரச்சனைகளாக இருக்கலாம், கடன் சுமைகளாக இருக்கலாம், ஆரோக்கியம் சம்பந்தப்பட்டதாக இருக்கலாம், பிள்ளைகளுக்காக இருக்கலாம், எந்த மாதிரியான பிரச்சனைகளாக இருந்தாலும் இந்த பிரச்சனைகள் எல்லாம் விலக வேண்டும், கன்னிராசிக்கு சிறப்பு பலன்கள் கிடைக்க வேண்டும் என்பதற்காக ஏப்ரல் 11ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அமாவாசை அன்றைய தினம் அடியேன் உங்கள் வாராகி ஈசனேசன் இந்த குரு பகவானுடைய அதிச்சார பயிற்சிக்காக ஒரு பிராயச்சித்த பரிகார ஹோமத்திற்கு ஏற்பாடு செய்திருக்கிறேன். ஸோ இந்த குருவுடைய அதிச்சார பலன்களை கன்னிராசி நேர்களை ஸ்பெசிஃபிக்காக கன்னிராசிக்காக செய்யக்கூடிய இந்த ஹோமத்தில் நீங்களும் கலந்து உலகம் முழுவதும் வாழக்கூடிய கன்னிராசி அன்பர்கள் நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக கலந்து கொள்ள வேண்டும் என்று விரும்பினார். கீழே தெரியக்கூடிய அந்த நம்பருக்கு ஒரு ஃபோன் செய்து அதற்கான கட்டணத்தை செலுத்தி இந்த அதிச்சார ஹோமத்திலே கலந்து கொண்டு குருவுடைய சுப பலன்களை பெற வேண்டும் என்று நான் வாழ்த்துகிறேன். அதே போல இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் உங்களோட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அது என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, நம்மளுடைய ஆரோஸ்கோப் அது சம்பந்தமான சர்வீஸ் மட்டும் அல்லாது, ஸோ நீங்கள் ஜாதகம் பார்க்குறோம், ஜாதகம் பார்த்து உங்களுக்கு பலன் சொல்கிறோம், உங்களுக்கு எதிர்காலத்துக்கு தேவையான வழிகள் காட்டுறோம், சரியான வழி காட்டுறோம். ஸோ அந்த சர்வீஸ் மட்டும் அல்லாது, ஜாதகம் சார்ந்து மட்டும் அல்லாது, உலகெங்கும் வாழக்கூடிய அனைத்து நேயர்களுக்கும் அனைத்து மக்களுக்கும் உங்களுக்கு தேவையான பரிகாரங்கள், அது எந்த விதமான பரிகாரங்களாக இருக்கலாம், ஹோமங்களாக இருக்கலாம், ஆலய வழிபாடுகளாக இருக்கலாம், உதாரணத்துக்கு உதர் கனடாவில் இருக்காரு திருநள்ளாறு கோவிலில் ஒரு பூஜை பண்ணணும், அல்லது வந்து ராமேஸ்வரில் திலதோகம் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் ஏதாவது விருப்பப்படுவீர்களே ஆனால், ஸோ நீங்கள் உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் எப்பேற்பட்ட பரிகாரங்களாக இருந்தாலும் நாங்கள் இங்கே உட்கார்ந்த இடத்துல இது ஆன்லைனில் உங்களுக்கு அதை நாங்கள் செய்து காட்டுகிறோம். ஸோ நாங்கள் அந்த பரிகார ஹோமங்களும் பரிகார பூஜைகளும் சர்வீஸ் பண்ணுறோம். அதை விட பெஸ்ட் இன்னும் ஒரு படி மேலே போயிட்டு ஆலய கும்பாபிஷேகங்கள், உங்கள் பகுதியில் இருக்கக்கூடிய அத்தனை ஆலயங்களுக்கும் ஆலய கும்பாபிஷேகங்கள் மிகவும் சீரும் சிறப்புமாக நடத்தி தருகிறோம். அதே போல் எல்லா விதமான ஹோமங்கள், திருமணங்கள் நிச்சயதார்த்தம், ஸோ எல்லாம் அந்த மாதிரி சர்வீஸும் நல்லாவே செய்துக்கிட்டு இருக்கிறோம். ஸோ தேவையுடைய அன்பர்கள் நிச்சயமாக அந்த கீழே தெரியக்கூடிய நம்பருக்கு ஒரு ஃபோன் செய்து உங்களுக்கான அதைவிட இன்னொரு முக்கியமான விஷயத்தை நான் உங்கள்கிட்ட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். எல்லாவற்றுக்கும் மேலே ஆலய கும்பாபிஷேகம் பண்ணுறோம், பரிகாரங்கள் பண்ணுறோம், திருமணங்கள் நடத்துகிறோம், இதெல்லாமே ஓகே தான். அதையும் தாண்டி இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னாக்கா, அன்னை வாராகி தேவிக்கு ஆலயம் கட்ட வேண்டும் அப்படிங்கிறது தான் அடியனுடைய வாழ்நாள் லட்சியமாக உள்ளது. இந்த ஆலயம் கட்டுவதற்காக இடம் தேடிக்கிட்டு இருக்கோம்.
ட்ரஸ்ட் வாராகி ட்ரஸ்ட், அது அந்த ட்ரஸ்டுக்காக வாராகி ஆலயம் வாராகி பீடம் கட்டுவதற்கும் சிவசக்தி பீடம் கட்டுவதற்கும் இடங்களை தேர்வு செய்து கொண்டிருக்கிறோம். ஸோ உலகெங்கும் வாழக்கூடிய அட்லன்ஸ் டிவி நேயர்களே, உங்களுக்கு அந்த ஆலயம் நீங்க தரக்கூடிய இடத்துல அமையுமே ஆனால், வாராகி அந்த இடத்தை தேர்ந்தெடுப்பாளே ஆனால், நிச்சயமாக பூர்வ புண்ணியம் ஏழு ஏழு தலைமுறைக்கும் உங்களை அது காக்கும் என்பதை சொல்லிக்கொண்டு, அதி விரைவில் வாராகி அம்மனுக்கு ஆலயம் கட்ட வேண்டும் என்பதையும் சொல்லிக்கொண்டு மீண்டும் வேறு ஒரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வாராகி ஈசனேசன் சுவாமிகள். நமச்சிவாயம். ஜெய் வாராகி. ஜெய் ஜெய் வாராகி.